நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஐந்து கரத்தினை யானை முகந்தினை இந்தின் இளம்பறை போலும் ஈட்டினை நந்தி மகன்றனை நாணக் கொழுந்தினை புந்தியுள் வைத்தடி போத்துகின்றேனே. பைரவ அருள் அன்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அன்பர்களே, இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல நண்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க ஜோதிட ரீதியாக அவரவர் ஜாதகத்தில் உள்ள அமைப்பின்படி எந்தெந்த விநாயகரை வழிபடலாம் என்பதனை பற்றி இப்போது பார்ப்போம். பொதுவாக நவகிரகங்களிலே ஞானத்தை கொடுப்பவரும் இறை பக்தியை உணரச் செய்பவரும் மோட்சத்தை கொடுப்பவரும் கேது பகவான். அதே கேது பகவான் அதே சமயத்தில் பிரிவினைகளையும் தடைகளையும் வழக்குகளையும் தருபவர். கேது பகவான் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த பாவக உறவுகளை தடைப்படுத்துவார் அல்லது பிரிப்பார். உதாரணமாக ஒருவர் ஜாதகத்தில் கேது பகவான் ஏழில் இருந்தால் திருமண தடையை தருவார். அல்லது மனைவியோ அல்லது கணவனையோ பிரியும் சூழ்நிலையை தருவார். ஏன் இங்கே நம்ம வந்து கேது பகவானை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, கேது பகவானின் அதிதேவதை விநாயகர். அதனால் விநாயகர் சதுர்த்தியில் விநாயகருக்கு எந்தெந்த விநாயகரை வழிபட வேண்டும் என்பதற்கு கேது பகவானை நிலை வைத்து சொல்லுவதால் பல நல்ல விஷயங்களை பல நன்மைகளையும் ஜாதகர் அடையலாம் என்பது எனது கருத்து. இப்போ கேது பகவான் லக்னத்திற்கு நாளில் இருக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு உயர்கல்வி படிப்பதில் ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கும். ஒரு தாயாரிடம் சிறு வயதிலேயே பிரிந்த வாழ்க்கையை கொடுத்துவிடும். ஒரு சொத்து அமைவதிலும் தடையை ஏற்படுத்திவிடும். இப்போ இது மாதிரியான பிரச்சனைகளை நாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா நாளில் உள்ள கேது பகவானுக்கு பிரீத்தி செய்யணும். அதை பற்றி தான், அதன் பற்றியான விளக்கங்களை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுபோல பிரச்சனைகளில் இருந்து விடுபட கேது பகவானின் அதிதேவதையான விநாயகப் பெருமானை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ ஜோதிட ரீதியாக அவரவர் ஜாதகத்தில் கேது பகவான் எங்கு அமர்ந்து உள்ளாரோ அதற்குரிய விநாயகரை அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவதன் மூலம் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். முதலில் லக்னத்தில் கேது. ஒருவருக்கு லக்னத்தில் கேது இருந்தால் அவர் ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பார், ஒரு தனிமை விரும்பியாக இருப்பார், யாரோடையும் சேர மாட்டார், ஆழ்ந்த யோசனையில் இருப்பார், பல ஞானங்களை பெற வேணுங்கிற ரகசியங்களை அறியணும் அப்படிங்கிற முயற்சியில் இருந்துகிட்டே இருப்பார். இப்போ இவங்களுக்கான விநாயகர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சிஷ்ட மகா கணபதியை வழிபடுவதன் மூலமாக இவர்களுடைய ஞானத்தை அடைய முடியும். அடுத்தது இரண்டில் கேது. இந்த இரண்டில் கேது இருந்தால் குடும்பம் அமைவதில் தடையாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு வழக்கில் இருப்பாங்க, அல்லது ஒரு பணம் வரவதிலேயே கொஞ்சம் தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கான விநாயகர் பார்த்தீங்கன்னா செல்வ கணபதியை வழிபடுவதனாலும் இரட்டை விநாயகரை வழிபடுவதாலும் இவங்களுக்கான பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். வருமானங்கள் நல்ல வரும். ஒரு பொருளாதாரம் சார்ந்த வழக்கு இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. அதனால் இரட்டை விநாயகரையும் செல்வ கணபதியும் வழிபடலாம் அப்படிங்களா. மூன்றில் கேது. மூன்று அப்படிங்கிறது தான் ஒரு முயற்சி, அதே போல் ஒரு பயணம் அல்லது ஒரு ஒப்பந்தம் சார்ந்த
இதெல்லாம் சொல்லக்கூடிய பாவம் மூன்றாம் பாவம். இந்த பாவத்தில் கேது அமர்ந்திருந்தார் அப்படின்னா எந்த எடுக்கிற முயற்சி எல்லாம் தோல்வியாக இருக்கும். எங்கேயாவது கிளம்பலான்னு கிளம்புவார், அந்த பயணம் தடப்பட்டு போயிடும். இளைய சகோதரனோட நட்பாக இருக்க முடியாது, ஒற்றுமையாக இருக்க முடியாது, இளைய சகோதரன் வந்து பிரிஞ்சிருவாங்க. ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க, ஒரு தொழில் சார்ந்த ஒப்பந்தம் போடுவாங்க, அந்த ஒப்பந்தம் வந்து சரியாக இயங்காது, அது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முச்சந்தி விநாயகர், அதாவது ஒரு தெருமுனையில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவதாலையும், மூணு ரோடு மூணு சாலைகள் சந்திக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவதாலும் சிறப்பான பலனை அடைபடலாம். அடுத்து நாளில் கேது, சுகஸ்தானத்தில் கேது. சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்துவிட்டால் சுகத்தை வந்து அனுபவிக்கிறதற்கு தடை ஏற்படுத்தி விடுவார். ஒரு சொத்து சார்ந்த ஒரு வழக்கு கொடுத்துருவார். ஒரு தாயாரோட அன்பாக இருக்க முடியாது, தாயார்கிட்ட இவங்க இணங்கி இருக்க முடியாது. ஒரு உயர்கல்வி படிப்பதில் ஒரு தடையை கொடுத்துருவார். இப்போ இவங்களாம் இதில் ஒரு வாகனம் வாங்குவதற்கு தடையாக இருக்கும், ஒரு வீடு வசத்து அமைவதில் தடையாக இருக்கும். இது போன்ற அமைப்புள்ளவங்க ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரையும் மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரையும் வழிபடுவதன் மூலமாக அது சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அடுத்தது ஐந்தில் கேது. ஐந்தாம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா முதல்ல புத்திர தோஷத்தில் ஒரு தடையை கொடுத்துருவார், புத்திர தடையை கொடுத்துருவார். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பஞ்சமுக விநாயகரை வழிபடுவதனால இல்லை ஆனந்த விநாயகரை வழிபடுவதனால புத்திர பிராப்தியை இவங்க வழிபட புத்திர பிராப்தத்தை அதிகப்படுத்திக்கலாம். அது சார்ந்த தடைகள் வந்து விலகும் இவங்களுக்கு. ஒரு பூர்வீகத்தில் ஒருத்தர் கேஸ் இருக்குது, பூர்வீகத்தில் எனக்கு வழக்கு இருக்குது, பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பஞ்சமுக விநாயகரையும் ஆனந்த விநாயகரையும் வழிபடுவதனால அந்த பிரச்சனையிலிருந்து வெளிப்படலாம். ஆறில் கேது. ஆறில் கேது இருக்கிறவங்க உத்தியோகம் போகிறதுல ஒரு தடை இருந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு. அவங்களுக்கு பாருங்கள் ஒரு டஸ்ட் அலர்ஜி சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு வியாதி நோயும் இருந்துகிட்டே இருக்கும், அலர்ஜி கம்ப்ளைண்ட் இருக்கும் உங்களுக்கு. அதே போல் இவங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பித்தாங்கன்னா அங்கே வேலையாட்கள் அமையிறதுல மிகுந்த தடையாக இருக்கும், வேலையாட்கள் சரியாக அமைய மாட்டாங்க. அப்போ இவர்களெல்லாம் வந்து சித்தி விநாயகரை வழிபட்டு அதற்கான பிரார்த்தனையை செய்தாங்கன்னா கண்டிப்பாக அதன் தடைகளை விலகும். அடுத்தது ஏழில் கேது. இந்த ஏழில் கேதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடையை கொடுத்துருவார், காலகாலத்துக்கு திருமணம் ஆகாது. இப்போ இவர் போய் பார்க்குற பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும், இவருக்கு கல்யாணம் ஆகாது. அப்போ ஒரு கூட்டாளியாக ஒரு கூட்டு தொழில் செய்யலாமா, ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கலாமா, சேர்ந்துக்குவாங்க, சேர்ந்ததுக்கப்புறம் சண்டை வந்துடும் இவங்க ரெண்டு பேத்துக்கும். ஒருத்தர் திருமணமாகி திருமணம் வந்து மனைவியோட இணக்கமாக இருக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து மாப்பிள்ளை விநாயகரையோ இல்லை கல்யாண விநாயகரையோ வழிபடுவதனால இந்த பிரச்சனைலேருந்து விடுபடலாம். அடுத்து எட்டில் கேது. எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம், எட்டாம் இடம் என்பது வழக்கு ஸ்தானம். அப்போ நமக்கு வந்து இது வழக்கு, இந்த எட்டில் கேது இருந்துட்டாவே வழக்கு கண்டிப்பாக வந்துடும். ஒருத்தர் வழக்கு இருக்கும், அவங்க பார்த்தா எட்டில் கேது இருக்குங்க. இந்த வழக்கிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பாதாள விநாயகரை வழிபடுவதுன்னு நல்லாயிருக்கும். பாதாள விநாயகர் பார்த்தீங்கன்னா காலகஸ்தியில் கோயில் பிரகாரத்திலேயே இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறையாவது அங்கே போய் வழிபட்டு வந்தீங்கன்னா அது ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அடுத்தது ஒன்பதில் கேது. இந்த ஒன்பதில் கேது என்பது என்று பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையோட இணக்கமாக இருக்கவே மாட்டாங்க, எந்த ஒரு பாக்கியங்களையும் அனுபவிக்க முடியாது. ஒரு நல்ல குரு கிடைக்க மாட்டார், அந்த குரு கிடைச்சாலும் அந்த குருவை மிஞ்சி நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி வந்துடுவார். அப்போ இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா யோக விநாயகரை வழிபடுவதனால அது சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளிவிடலாம். அடுத்து பத்தில் கேது. பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம்,
இந்த தொழில் தடை இருக்கும், ஒருத்தர் தொழிலே அமையாது, எந்த தொழில் செஞ்சாலும் அதில் நஷ்டமாக இருக்கும், ஒரு விருத்தி ஏற்படாது. இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சக்தி விநாயகரை வழிபடுவதனால அல்லது கேரம்ப விநாயகரை வழிபடுவதனால அந்த தொழில் தடையை நீங்கி நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பொதுவாக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சன்னியாச யோகத்தை சொல்லுவார். இவங்க ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருந்தாலோ இல்லை ஆன்மீக சார்ந்த பூஜை பொருட்களை வைத்து தொழில் செய்தாலோ சிறப்பாக இருக்கும். மற்ற மற்ற தொழில்களுக்கு ஒரு சிறு தடைகளை கொடுத்துருவார். அடுத்தது 11ல் கேது. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். எந்த தொழில் வேணால் செய்யலாம், என்ன எது பண்ணாலும் அதில் ஒரு நமக்கு லாபம் வேணும். லாபம் இருந்தால் தான் அந்த தொழிலை பண்ணணும். அப்போ அந்த லாபமே வரல அப்படின்னா அப்போ எதுக்கு அந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். பல பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க. தொழில் முதல்ல போட்டாச்சு, ஆனால் அதுலேருந்து வருமானம் எனக்கு வரல, எனக்கு லாபம் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போவாங்க. இவங்கெல்லாம் மகா கணபதியை வணங்கினாலும் அல்லது வெற்றி விநாயகரை வழிபடுறதுனாலும் தன்னுடைய தொழிலிருந்து லாபத்தையே அதிகப்படுத்திக்கலாம். ஒரு நாள் ஒருத்தர் வெளியூர் போகிறதுக்கு, வெளிநாடு போகிறதுக்கு இந்த பாவம், இந்த இடத்துல கேது இருந்தால் தடையாக இருக்கும். இப்போ வெளிநாடு செல்வதற்கு தடையாக இருக்கிறவங்களும் இந்த கணபதியை, மகா கணபதியும் வெற்றி விநாயகரையும் வழிபடுவதால் அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். அடுத்தது 12ல் கேது, மோட்சஸ்தானம். 12ல் கேது இருந்தால் மறுபிறவி இல்லைன்னு சொல்லுவாங்க. அற்புதமான ஸ்தானம்தான். அதே போல் 12ஆம் கேது இருந்தால் சரியான நேரத்தில் தூங்க மாட்டாங்க, ஆனந்த யோசனையிலேயே இருப்பாங்க, படுக்கை சுகம் கிடைக்காது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது பாத விநாயகரை வழிபடுவதனால நல்லா இருக்கும். அவங்களுடைய நிம்மதியான தூக்கம், நல்ல அயன சயன சுகத்தை கிடைக்கும். பாத விநாயகர் பார்த்தீங்கன்னா பழனிமலை அடிவாரத்தில் பாத விநாயகர் இருக்கார். அப்போ நம்ம ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல கேது பகவான் இருக்காரோ அந்த பாவத்துக்கு ஏற்ற போல நம்ம விநாயகரை வழிபடுவதனால கண்டிப்பாக நமது பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான் எனது கருத்து. இந்த பிரச்சனை, இந்த கேது பகவான் அந்த பாவத்தில் இருக்கும் பொழுது எப்படின்னா ஒரு கேது தசை நடக்கும் பொழுதோ ஒரு கேது புத்தி நடக்கும் பொழுதோ அந்த பிரச்சனை நமக்கு வரும். அப்போ அந்த கேது தசை நடக்கும் பொழுதும் கேது புத்தி நடக்கும் பொழுதும் இந்த கோயில், நான் சொன்ன கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். விநாயகர் அதற்கான வழிகளை விடுவார் என்பது உங்களின் சந்தேகங்களையும் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த பதிவுகள் பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களோட உறவினர்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்போம், விளக்கங்களை கண்டிப்பாக கொடுப்போம். நன்றி, வணக்கம். சிவாய நமக. ஓம் சரவண பவ.